ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். காதலித்தது உண்மைதான், ஆனால் இப்போது தாலி கட்ட முடியாது என்று கூறிய இளைஞரை காவல்துறையினர் முன்னிலையில் மிரட்டி தாலி கட்ட வைத்தனர் பெண்ணின் உறவினர்கள். கதறல், கொஞ்சல், மிரட்டல் என கலந்து கட்டி நடந்த திருமணத்தை தற்பொழுது பார்க்கல. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சிறுத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த தமிழரசன் அதே கிராமத்தைச் சேர்ந்த செவிலியர் பெண்ணை காதலித்துள்ளார். சென்னையில் பணியாற்றிய இருவரும் 8 ஆண்டுகளாக உருகி உருகி காதலித்துள்ளனர். திருமணம் செய்ய முடிவெடுத்த போது ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தை கூறி மென்மையான முறையில் திருமணத்தை தள்ளி போட்டிருக்கிறார் தமிழரசன். எப்போதுதான் தாலி கட்டப் போகிறாய் என இளம்பெண் தனது பிடியை இறுக்கிய போதுதான் தனது பெற்றோருக்கு இந்த காதல் பிடிக்கவில்லை என போட்டுடைத்திருக்கிறார் தமிழரசன். பாதிக்கப்பட்ட பெண் சென்னையில் கொடுத்த புகார்கள் அனைத்தும் சத்தமின்றி ஒதுங்கியுள்ளன. சொந்த ஊருக்கு போய் புகார் கொடுமா என்பதோடு பெண்களின் பாதுகாப்பில் தீவிரம் காட்டும் தலைநகர காவல்துறை தங்களின் கடமையை முடித்துக் கொண்டிருக்கிறது. உடனடியாக உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் பாதிக்கப்பட்ட பெண். 4ஆம் தேதி மாலை இருதரப்பையும் அழைத்து விசாரித்த காவல்துறை திருமணம் செய்து கொள்ள அறிவுறுத்தியுள்ளனர். அப்போது தமிழரசன் திருமணம் செய்ய சம்மதம் கூறியதால் காவல் நிலையம் அருகே உள்ள கோயிலில் திருமண ஏற்பாடு செய்தனர். அங்குதான் கதறல், கொஞ்சல், மிரட்டல் என அனைத்தும் நடந்தது. உருகி உருகி காதலித்த பெண்ணின் கழுத்தில் தாலி கட்ட மறுத்த தமிழரசன் இடது கையால் மாலையிட்டார். ஆனால் பெண்ணின் கையால் மாலை மாற்ற மறுத்து ஒதுங்கி கைகளால் தடுத்தார். பெண்ணோட வாழ்க்கைடா தம்பி என தாலி கட்ட சொன்ன அண்ணன் ஒருவரிடம் ஏதேதோ பேசி மழுப்பினார் தமிழரசன். மாலையா முக்கியம், தாலிதான் முக்கியம், ஒரு நாள் தானே கேக்குறேன், ஏன் இப்படி பண்றீங்க என அவகாசம் கேட்டு கதறினார் மாப்பிள்ளை. தாலி கட்ட மறுத்ததற்கு பெண் தரப்பில் இருந்தவர்கள் நியாயம் கேட்டனர். அனைவரும் பேசிய பிறகு ஏண்டா இப்படி பண்ற என உருக்கமாக பேசினார் இளம்பெண். நீ கிட்ட வராத, தூரமா போயென காதலியை விரட்டினார் தமிழரசன். எல்லோரும் கைவிட்ட நிலையில் காதலித்த பெண்ணிடமே மீண்டும் கெஞ்சினார் மாப்பிள்ளை. ஒரு வழியாக தாலி கட்ட வைத்தனர். மாலை மாற்றும் போதும் தாலி கட்டும் முன்பு என ஏற்கனவே 2 முறை தப்ப முயன்ற தமிழரசன் தாலி கட்டிய பிறகு அங்கிருந்து தலை தெரிக்க ஓடினார். அவரையும் தமிழரசனுக்கு ஏதாவது நடந்தால் நீங்கள்தான் பொறுப்பு என்ற அவரது சகாக்களையும் வீடியோ பதிவு செய்தபடி நின்றது காவல்துறை. கெஞ்சல், மிரட்டல், தப்பியோட்டம் என அனைத்தும் முடிந்த பிறகு வாழ்க்கைக்கு நீதி கேட்டு காவல் நிலையத்தில் நின்றார் புதுமண பெண். எனது வாழ்க்கை இனி என்னவாக போகிறது என்றே தெரியவில்லை என கூறி கலங்கினார் இளம்பெண். இன்னைக்கு வந்து திருமணம் வந்து தமிழரசன் வந்து என்ன செய்து கொண்டாரு, இதுக்கப்புறம் வந்து என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு. திருமணத்தை தமிழரசனின் பெற்றோர் ஏற்பார்களா, ஓடி போன தமிழரசன் திரும்புவாரா, அவரது பிரச்சனைதான் என்ன என்பதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்விகள். புதிய தலைமுறைக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் ஆறுமுகம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.